வாங்க கார்த்திக் சுப்ராஜ். அப்புறம் சந்தோஷ், தனுஷ் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜேடில இருந்து ரிலீஸ் பண்ணனும். நீங்க இன்னும் முடிக்கல. பாட்டை கேட்கும் போது எல்லாரும் கத்தணும். அது மாதிரி ஒரு பாட்டு போடுங்க. பாட்டை கேட்கிறப்போ எல்லாரும் கத்தணும். அப்போ பாட்டுக்கு நடுவுல நான் கத்தணும். பண்ணிரலாம். ஏதோ பண்ணுங்க. என்ன விவேக் பஞ்ச் எழுத சொன்னா எனக்கு நான் ராஜாவான்றதே மூணு வாட்டி எழுதிருக்கீங்க. தனுஷ் தனுஷ் தனுஷ், ரிப்பீட் பண்ணாதான் ரெஜிஸ்டர் ஆகும் சரியா? அதனால ஃபர்ஸ்ட் லைனை வந்து உட்கார்ந்துட்டு பாடுங்க, செகண்ட் லைனை நின்னுட்டு பாடுங்க, மூணாவது லைனை சேர் மேல ஏறி நின்று பாடுங்க. அண்ட் ஒன் டூ த்ரீ எல்லாம் சொல்ல மாட்டேன், ஓ அப்படின்னு சவுண்ட் கொடுத்தோடனே பண்ணு. ஓகே ஓகே. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா. அப்புறம் தனுஷ், அந்த பரதேசிய காணும் லைன் வருது இல்ல, அப்போ மைக்க வாயால மூணு வாட்டி அப்படியே ஆரத்தி எடுத்துருங்க. ஓகே ரெடி போலாமா? ஓகே சனா. எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காணோ. சனா சனா அப்படியே ஃபாஸ்டா போங்க, ஃபாஸ்டா பிக்கப் பண்ணுங்க. என்ன சுபா, ஏன் லூப் ஆஃப் பண்ணீங்க? ஃபாஸ்ட் ஓகே. நான் பரவசில அடைஞ்சிட்டேனா? அதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோ ஆன் பண்ணிடுறேன். எப்படி சுபா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓகே இல்ல? எல்லாம் ஓகே சனா, ஆனா இந்த சாங்கோட ஒரிஜினல் கம்போசிஷன் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது, ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கற்பனையான வீடியோ தான் அது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரி விசித்திர வீடியோஸ்க்கு RJ_Mirchi_Joe அப்படின்னு Facebook இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், அங்க ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம மிர்ச்சி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.